முதன்மை செய்தி. நீட் தேர்வில் குளறுபடிகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் குளறுபடிகளை தீர்வு காண்பதற்காக நடைமுறையில் மாற்றம் செய்ய உயர்மட்ட குழு அமைக்க மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார். சுசித்ரா, மத்திய அரசினுடைய இந்த குழு என்னென்ன பணிகளை முன்னெடுக்கும், அது குறித்த விவரங்கள்? பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா ஆகிய மாநிலங்கள் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் தொடர்பான 10-க்கும் மேற்பட்ட FIR-கள் தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகளுடைய விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு நடத்தும் நடைமுறை விதிகளில் மாற்றம் செய்வதற்கான ஒரு பரிந்துரையை கல்வி அமைச்சகமானது அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. மிக முக்கியமாக உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த தேர்வு நடத்தை விதிமுறைகளில் முற்றிலுமாக ஒரு ரிவாம் செய்யப்பட்ட மாற்றம் என்பது கொண்டுவரப்பட்டு புதிய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய கல்வி அமைச்சகமானது வந்துள்ளது. அதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை, நிபுணர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவிடமிருந்து பரிந்துரைகளை பெற்று அதனை விரைவில் அமல்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது வகுத்துள்ளது. மிக முக்கியமாக தற்பொழுது வெளியாக இருக்கும் அந்த வினாத்தாள் கசிவு மற்றும் அது மட்டுமல்லாமல் தேர்வு மையங்களை தேர்வு செய்வதற்கான பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் மீதும் அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், நீட் தேர்வு நடைமுறைகளை எவ்வாறு மாற்றம் செய்யப்படும், குறிப்பாக தனியார் பயிற்சி மையங்களுடைய அந்த ஆதிக்கம் என்பது இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் இல்லாமல் செய்வது எப்படி என்பது குறித்த ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் கல்வி அமைச்சகமானது இந்த உயர்மட்ட குழுவிடமிருந்து பெறுவதற்கான ஒரு ஆலோசனையை தற்பொழுது முன்வைத்திருக்கிறது. இந்த உயர்மட்ட குழு என்பது கல்வியாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பிலிருந்த ஒரு நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு விரைவில், அதாவது அடுத்த கல்வியாண்டில் இந்த நடைமுறைகள் அனைத்தையுமே செயல்படுத்தும் வகையில் இந்த திட்டக்குழு அமைக்கப்படுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை நீட் தேர்வு தொடர்பாக வழங்கிக் கொண்டே இருக்கிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தின் அறிவுரைகள் மத்திய அரசுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இன்றும் நீட் தேர்வு தொடர்பான ஒரு புதிய மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக நீட் தேர்வில் முறைகேடுகள், குறிப்பாக மொபைல் போன்கள் மூலமாக இந்த நீட் தேர்வினுடைய அந்த வினாத்தாள்கள் கசிவானது ஏற்பட்டது என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுநல மனுவில்தான் இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் அடுத்து பிறப்பித்திருக்கிறது. தேசிய தேர்வு முகமை என்பது அவர்களுக்கு பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கும் அவர்கள் 8-ஆம் தேதிக்குள் ஜூலை 8-ஆம் தேதிக்குள் இந்த பதிலை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றிருந்தால் அதனை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அறிவுறுத்தலை தற்பொழுது தேசிய தேர்வு முகமை NTA-விற்கு உச்சநீதிமன்றமானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குளறுபடிகள் எதனால் நடைபெற்றது என்பதையும் தேசிய தேர்வு முகமை என்பது விளக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு மனுக்கள் ஏற்கனவே 15-க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கலாக இருக்கும் சூழலில் தற்பொழுது இன்றும் ஒரு புதிய மனு என்பது நீட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது.